நான் சோழியனில் ஒரு சிக்னல் வந்துட்டேன் சார். ஓகே ஓகே. அந்த சிக்னல்லேருந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ஒரு டோல்கேட் வரும். ஓகே சார். அந்த டோல்கேட்டை தாண்டி லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா குளோபல் ஹாஸ்பிட்டல் இருக்கும். ஓகே சார். அப்படியே லெஃப்ட்ல வாங்க. உங்களுக்காக நான் பைக்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே 2 மினிட்ஸ்ல அங்க வந்துறேன் சார். ஓகே ஓகே. என்னடா சொன்னாங்க? குளோபல் ஹாஸ்பிட்டல்ட்ட வர சொன்னாரா? நீ சீக்கிரம் போ. ஒயிட் கார்னு சொல்லியிருக்கிறேன், அவருக்கு தெரியும்டா. இதுல கருப்பா இருக்கிறவன் கோபி, இந்த கதையின் நாயகன். கார் ஓட்டுறது அவன் ஃப்ரெண்ட் ரகு. இவனுங்க பேசுறத பார்த்துட்டு ஏதோ ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்க போறானுங்கன்னு நீங்க நினைச்சா அது தப்பு. வாடகைக்கு வீடு தேடி போறானுங்க. இவனுங்க ரெண்டு பேரும் பேச்சுலர் குடிமகன்கள். எந்த வீட்லயும் ஒரு மாசம் கூட உருப்படியா இருந்ததே இல்லை. ஓட்டுற காரையும் வச்சிருக்கிற ஐபோனையும் வச்சு இவனுங்க ரிச் பேச்சுலர்னு தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. காரை ஓசியாவும் ஐபோனை இஎம்ஐல ஈஸியாவும் வாங்கினது. இவனுங்களை நம்பி ஏமாற போற ஒரு இழுச்சவாய் ஹவுஸ் ஓனர் தான் இப்ப தேடி போயிட்டு இருக்கானுங்க. எங்கடா வகு? இந்த கை காட்டுறாரு பாரு, அவரு தான். வாடா. ம், இதான் வீடா? இதான் சார் வீடு. போங்க சார், உள்ள போய் பாருங்க. இந்த வீட்டுல பேய் இருக்கிறத சொல்லலாமா வேண்டாமா? என்னடா வீடு ஓகேயா? வீடு ஓகேடா, ஆனா பார்க்க தான் கொஞ்சம் டெரரா இருக்கு. அது வீடு கிளீன் பண்ணா சரியா போகும். வீடு எனக்கு ஓகே சார், வாடகையும் அட்வான்ஸ் மட்டும் எனக்கு என்ன ஏதுன்னு சொல்லுங்க சார். 5000 ரூபாய் வாடகைங்க. சரி, அட்வான்ஸ் எல்லாம் தர வேண்டிய தேவை இல்லைங்க. அட்வான்ஸ் இல்லாம சென்னையில வீடா? ஆச்சரியமா இருக்கு. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்னங்க இருக்கு? இந்த வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை. இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல இருந்த ஒருத்தன் தூக்கு போட்டு செத்து போயிட்டான். அதனால அவனோட ஆவி வந்து இங்க இருக்கிறதா சுத்துறதா பேசிக்கிறாங்க அக்கம் பக்கத்துல. அதனால இந்த வீட்டுக்கு யாரும் வாடகைக்கு வரதில்லை. இதனாலதான் அட்வான்ஸ் வேண்டான்னு சொன்னேன். மச்சான், ஆவி வைக்க வீடுறா வேண்டாண்டா. இந்த காலத்துல பேயாவது பிசாசாவது. இன்னைக்கு இந்த வீடை விட்டோம்னா பிளாட்ஃபாரத்துல தான் போய் தூங்கணும். டேய், பேய் கூட தூங்குறதுக்கு பிளாட்ஃபார்ம்லயே தூங்கலாம்டா. சார், இவன் இப்படித்தான் பேசிட்டு இருப்பான், சரியான பயந்தான் கொல்லி. இன்னைக்கு நான் வர்றேன், இந்த பேய் என்ன பார்த்து துண்ட காணும் துணிய காணும் பயந்து ஓடலைன்னா பாருங்க சார். மச்சான், அந்த ஆளு போன போடுறான் மச்சான். யார் இருக்குடா? நம்ம வீட்டு ஓனர் இருக்குதான். முதல் நாளே வாடா. ஏண்டா ஏழ்ற? ஏய், அந்த ஆளு என்ன சொன்னா? இந்த வீட்டுல பேய் இருக்குன்னு. இப்ப நடு ஹால்ல நாம உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப எந்த பேய் என்ன அடிக்க அவரு வந்து பாக்கட்டும். ஹவுஸ் ஓனருக்கு போன் பண்றேன், நீ எந்த பிரச்சனை பண்ணாத, அவர் வந்து நம்ம கூட என்ஜாய் பண்ணட்டும்.
ஹலோ, நான் ரகு பேசுறேன் சார். சொல்லுப்பா, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைனா ஒண்ணும் இல்ல சார், பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கோம், நீங்களும் வந்து ஜாயின் பண்ணுங்க. தூங்கிட்டேனாப்பா. சார் நீங்களும் வாங்க சார் கூட. நீங்க அடிங்கப்பா. சார் உங்களுக்காக சார் காத்துட்டு இருக்கோம், ஃபாரின் சரக்கு வந்திருக்கு. என்னப்பா ஃபாரின் சரக்குன்னு வேற சொல்றேன். சரி விடு, கிளம்பி வரேன். ஆ ஓகே சார். என்னடா சொன்னாரு, வர்றேனாடா இத்தர பையன். மச்சான் ஓ தம் போட்டுட்டு வாங்கடா. ஐயோ கரண்ட் வேற போயிருச்சு, லைட்ரு எங்க? பேய் என்ன சும்மா நினைச்சிட்டியா? என்ன துண்ட காணும் துணை காணும் ஓட போட்டு சொன்னியாமே, உன்னை இப்ப ஓட வைக்கிற பாரு. என் வீட்டுக்கே வந்துட்டு எனக்கே நீ வந்து தொந்தரவு கொடுக்க பாக்கறியா? சொன்னையா இல்லையா? தெரியாம ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேங்க. ஏய் டே மச்சான் என்னடாச்சு? டே டே என்னடா படுத்துருக்க? டே டே எந்திடா. டே டே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? என்னங்கடா இவன் என்னடானா துண்ட காணும் துணியா காணும் படுத்து கிடக்குறான். டே மச்சான் பேய் பார்த்துடா. டேய் என்னடா சொல்ற? டேய் என்னடா பேய பார்த்தா துண்டா காணும் துணியா காணும் ஓட விடுவான்னா, இவன் துணி இல்லாம படுத்து கிடக்குறான். யோ உன்ன யாரையா வரச்சினது? டேய் நாளைக்கு உன்னை காலி பண்ண வைக்கிறேன், அப்ப தெரியும் நான் யாருன்ட்டு. பேய பார்த்தானே பேய, நான் பார்க்காத பேய. மனமானது இல்லாத ஒன்றை நினைப்பதும் அறிவானது இல்லை என்று மறுத்து சொல்லும் ஒரு விதமான நிலையே பயம். அதாவது பேய் பிசாசு. தெளிவான மனநிலை இருந்தால் பயமும் இல்லை பேயும் இல்லை.